அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஒன்றாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பகவான் சரியாக மதியம் ஒரு மணி ஆறு நிமிடத்திற்கு மேசராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஒவ்வொரு கிரகமுமே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகும் பொழுது சில மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்படி குரு கிரகமானது அற்புதமான ஒரு பெயர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகிறது இந்த பெயர்ச்சியும் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதருடைய வாழ்வியலிலும் சில முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்போது நம்ம சொல்லக்கூடிய பலன்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு வாழ்வியலில் எப்படி நம்ம சரியான வழி நடத்துதல் பெற வேண்டும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் இந்த குரு பயிற்சியானது முழுமையாக உங்கள் வாழ்க்கையை திருப்பி போற்றுமான்னா இல்லை ஒவ்வொரு கிரகப்பயிற்சிகளும் சில இம்பேக்ட்ஸை ஏற்படுத்துமே ஒழிய அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவும் நினைக்கக்கூடாது அப்போ நீங்கள் நிறைய கேள்விகள் வச்சிருப்பீங்க நிறைய சந்தேகங்கள் இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் பிறப்பியல் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நல்ல கற்றறிந்த அனுபவம் இல்லை ஒரு ஜோதிடத்தை கொடுத்து அது அதன் மூலமாக உங்களுக்கு எப்படி ஒரு சரியான பலன்கள் அதாவது பிறப்பியல் ஜாதகத்தை பயன்படுத்தி இந்த பயிற்சியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் தசாபுத்தி அந்தரங்கள் ரீதியாக நடக்கக்கூடிய நிலைகளும் இவற்றையெல்லாம் ஒன்றுபடுத்தி ஒருமைப்படுத்தி பகுப்பாய்வு செய்து தான் நீங்கள் வழிகாட்டுதலை பெறணும் இந்த குரு பயிற்சியானது சில மாற்றங்களை சில எண்ணங்களை தோற்றுவிக்கும் ஆனால் இது முடிவல்ல இது ஒரு எண்ண கிளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கிறோம் ஆகையினால ஒரு முடிவான துல்லியமான வழிகாட்டுதல் வேணும்னா எல்லாருமே உங்கள் பிறப்பியல் ஜாதகத்தை அடிப்படையாக எடுத்துகிட்டு போய் ஒரு நல்ல ஜோதிடத்தை கொடுத்து சரியான வழிகாட்டுதலை பெற வேண்டுகிறோம் அன்பார்ந்த ரிஷபராசினியர்களுக்கு வணக்கம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட போகிற குரு பயிற்சியானது நேயர்களாகிய உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி தரப்போகிறது என்பதை காணவிருக்கிறோம் இந்த குரு பயிற்சி நிச்சயமாக இதுவரைக்கும் அனுபவிச்சிட்டு வந்த நிலையிலிருந்து நல்ல மாற்றத்தை தரவிருக்கிறது இதுவரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் குழப்பங்கள் விரயங்கள் எதை தொட்டாலும் பின்னடைவுகள் இவற்றையெல்லாம் சந்தித்து வந்திருக்கிறீர்கள் நண்பர்களே ஆனால் இப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சியானது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறது இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து வந்த குரு பகவான் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார் உண்மையிலேயே நல்ல மாற்றங்கள் இது வரைக்கும் உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அது நடக்காத ஒரு நிலை இருந்திருக்கும் இனிமே நீங்கள் உங்களை நினச்சி நீங்கள் உங்களை பற்றி என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ எப்படியெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எது உங்களுக்கு விருப்பமானதாக இருக்கிறதோ அதிலெல்லாம் நல்ல மாற்றங்களும் உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற நிலை அற்புதமான மாற்றத்தையும் உங்களுடைய நிலையிலேயே உடல் ஆரோக்கியத்திலும் சரி உடலிலும் சரி மனதிலும் சரி ஒரு புதிய உத்வேகமும் நல்ல மாற்றத்தையும் வழங்கக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வழங்கியிருக்கிறார் அப்போ நிச்சயமாக நீங்கள் எண்ணத்திலும் செயலிலும் மனதிலும் காரியங்களிலும் ஒரு வித்தியாசமான கோணத்தில் எல்லாத்தையும் அணுகி அனைத்திலும் நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலையை குரு தங்களுக்கு நல்குகிறான் நல்ல மாற்றங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்லுவோம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறக்கூடிய நிலை அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல அற்புதமான நிலையை தரப்போகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரி இந்த நிலையில் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நம்முடைய குடும்பமும் பொருளாதார முன்னேற்றமும் நல்லா இருக்கணும் புரியுதுங்களா அப்போ நம்ம மனைவி குழந்தைகள் குடும்பம் மற்றும் நம்ம பொருளாதாரம் இதெல்லாமே ஸ்மூத் ரன்னிங்கில் இருந்தால் மட்டும்தான் நம்ம நம்முடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி நினச்ச மாதிரி வாழ முடியும் சரி அதற்கான வாய்ப்புகள் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாற்றத்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தினுடைய மேன்மையினாலும் எதையுமே பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செய்யக்கூடிய தன்மையினாலும் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதே நேரத்தில் பொருளாதாரம் சார்ந்த நிலைகளில் சின்ன சின்ன முதலீடுகள் முயற்சிகள் ஆகியவற்றையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அப்போது நீங்கள் புதுசாக ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு அதிலிருந்து நீங்கள் பண்ண முடியாது உங்களுடைய முன்னேற்றம் என்பது ஏற்கனவே நீங்கள் வச்சுருந்த பணத்திலிருந்து பொருளாதாரத்திலிருந்து எடுத்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் உங்களுடைய நிலை மாற்றத்திற்கும் நீங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த காலகட்டத்தில் பெற்றிருக்கிறீர்கள் நிச்சயமாக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் இதுவரைக்கும் நீங்கள் அசட்டையாக இருந்திருப்பீங்க மருத்துவர்கள் சொன்னதை கேட்காமல் இருந்திருப்பீங்க ஆனால் இனிமேல் அதையெல்லாம் கேட்டு அவருடைய அறிவுரைப்படி சரியாக நடந்து நல்ல ஆரோக்கியத்தை பெறக்கூடிய நிலையை பெற்றிருக்கிறீர்கள் அதே நேரத்தில் குடும்பத்திலும் மகிழ்ச்சியும் நல்ல மாற்றங்களும் இருக்கும் உங்களிடம் ஏற்படுகிற மாற்றமானது குடும்பத்திலும் விரவி பரவி நல்ல மாற்றங்களை கொடுக்கும் புரியுதுங்களா ஆனால் பொருளாதாரத்தை கவனிச்சு செலவு பண்ணுங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்கு நிறையா விரயம் பண்ணுனீங்கன்னா தேவையில்லாத சிக்கல்களை பொருளாதார ரீதியாக அடைவீர்கள் அதே நேரத்தில் இனி பேச்சக்கூடிய பேச்சு எல்லாமே மற்றவர்களை வழிநடத்துவதாகவும் நல்வழி சொல்வதாகவும் நல்ல புத்துமதி சொல்கிறதாகவும் எல்லாருக்குமே இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரி அடுத்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகம் எப்படி இருக்கும் உத்தியோகம் நல்ல மாற்றத்தை கொடுக்குமா ஏன்னா எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை சுய தொழில் இருக்கோம் அப்ப இந்த நிலைகளில் இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதுனா நிச்சயமாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகத்தையும் சுயத்தொழில் செய்பவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் இதற்கு முன்னாடி சுயத்தொழில் செய்பவர்கள் தேவையில்லாத குழப்பங்கள் பின்னடைவுகள் பிரச்சனைகளை அடைந்திருப்பார்கள் என்ன நினச்சி பிஸ்னஸ் பண்ணாங்களோ அதில் நல்ல முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலையை சந்திச்சிருப்பீர்கள் ஆனால் இனி வரக்கூடிய குரு பயிற்சியானது நல்ல மாற்றத்தை கொடுத்து சிந்தித்து செயலாற்றக்கூடிய நிலையை குறித்து உங்களுடைய தொழில் கூட்டாளிகளை தொழில்முறை கூட்டாளிகள் இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட ஒரு அனுசரணையான நிலையை கொடுத்து நிச்சயமாக நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது அப்போது உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானம் இவற்றையெல்லாம் கொடுத்து உங்களுக்கு பொருளாதாரத்தில் சரிவு ஏற்படாமல் பார்த்து கொள்வதை நிச்சயமாக அந்த குரு பயிற்சி செய்யும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்கோ புரியுதுங்களா இருந்தபோதிலும் இந்த சுய தொழில் செய்கிறவங்க கடுமையாக உழைத்து பொறுமையாக இருந்து வெற்றி காண வேண்டும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் நினச்ச ப்ரொமோஷன் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஆனால் பொறுமையும் நிதானமும் நிச்சயமாக தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரி அடுத்தபடியாக பார்க்குறோம் அப்படின்னா ஆரோக்கியம் சார்ந்து எப்படிங்கையா இருக்கும் முன்னாடியே சொன்னேன் நிச்சயமாக உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் தேவையற்ற செலவினங்கள் குறையும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான நிலை இருக்கும் உங்களை எதிர்த்தவர்கள் கூட அப்படியே உங்கள்கிட்ட நட்பு பாராட்டக்கூடிய நிலையை பெறுவீர்கள் புரியுதுங்களா அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த நிலைகள் மிக முக்கியம் ஏன்னா குழந்தைகள் தான் நம்முடைய எதிர்காலம் இல்லையா அவங்க வாழ்க்கை அவங்க சந்தோஷம் தான் நம்முடைய சந்தோஷம் அப்படியாப்பட்ட நிலையில் குழந்தைகள் சார்ந்த நிலைகளில் மகிழ்ச்சியும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய நிலையும் இல்லை உடல் பிரச்சனைகள் இருக்குது நோய்கள் இருக்குது அப்படின்னா சில ட்ரீட்மெண்ட் எடுத்து அதன் மூலமாக குழந்தை பெறுபவர்களுக்கு நல்ல அனுகூலமான ஒரு சந்தர்ப்பங்களும் ஏற்கனவே உடல் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னா நிச்சயமாக இயற்கையாகவே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டத்தையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் காதல் செய்பவர்கள் வெற்றியும் அதன் மூலமான அனுகூலமான நிலையும் அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதன் மூலமாக காதல் திருமணங்களையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகையினால் குழந்தைகள் காதல் உல்லாச வாழ்க்கை இதெல்லாமே நல்ல ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய நிலையை இந்த குரு பேச்சு தங்களுக்கு வழங்கி இருக்கிறது புரியுதுங்களா அடுத்து நீங்க செய்யக்கூடிய முதலீடுகள் புதிய முதலீடுகள் முயற்சிகள் நிறைய செய்வீங்க ஆனால் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க வீடு வண்டி வாகனங்கள் இது சார்ந்த நிலைகளில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டும் பல முறை நீங்கள் அதை பரிசோதிச்சு என்னென்ன மாதிரியெல்லாம் செக் பண்ணணுமோ செக் பண்ணி டாக்குமெண்டேஷன் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா எதுவும் பிரச்சனைகள் இருக்கிறதாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த முதலீடுகளை பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லாயிருக்கும் புரிகிறது அடுத்தபடியாக எண்ணிய காரியங்கள்லாம் நடக்குமா நல்ல மாற்றங்கள் இருக்குமாங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் இருக்கும் பிரம்மாண்டமான எண்ணங்கள் இருக்கும் அதெல்லாம் நடக்கணுன்ற நிலை உங்களுக்குள்ள இருக்கும் பொறுமையா நிதானமாக இறை அனுகிரகத்தோடு செயல்பட்டு போங்க நிச்சயமாக அற்புதமான மாற்றங்கள் எண்ணியதெல்லாம் ஈடேறக்கூடிய நிலை உங்களுக்கு அந்த குரு பேச்சில் உண்டு அடுத்தபடியாக எனக்கு பேர் புகழ் அந்தஸ்து எப்படி இருக்கும் நான் நினைச்ச மாதிரியான வாழ்க்கை எனக்கு கிடைக்குமாற நிலை இருக்கும் அது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அற்புதமான நிலை இருக்கு பொறுமையா நிதானமாக செயல்படுங்க நினச்ச உடனே கிடைக்காது சில தாமதங்களும் தடைகளும் ஏற்பட்டு அதுக்கப்புறம் பேரு புகழ் அந்தஸ்து நீங்கள் செய்யக்கூடிய காரியத்திலெல்லாம் வெற்றி நல்ல மாற்றங்கள் இவையெல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான நிலையை நீங்கள் இந்த குரு பயிற்சியில் பெற்றிருக்கிறீர்கள்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வாழ்க்கை சுகமாக சந்தோஷமாக போகணும்னா கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கணும் சரிங்க ஐயா இது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையற்ற குழப்பங்கள் பிரச்சனைகள் பின்னடைவுகள் எல்லாமே இருந்துகிட்டு இருந்துச்சு இனி வரக்கூடிய காலங்கள் குரு வரக்கூடிய காலங்களில் நல்ல மாற்றங்களும் புரிந்து செயல்படக்கூடிய நிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் நிச்சயமாக பெற்றிருப்பீர்கள் அதே கணவன் தான் அதே மனைவி தான் இருந்தாலும் அவங்க செய்கிற சின்ன சின்ன தவறுகளை ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னித்து இல்லை விட்டு கொடுத்து போய் சந்தோஷமாக வாழக்கூடிய நிலையை நிச்சயமாக இறைவன் ஏற்படுத்துகிறார் ஆகையினால் கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமையும் நல்ல ஒரு பரஸ்பரமான ஒரு வாழ்வியலும் ஓங்குவதற்கான தன்மை உண்டு இதில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரத்தான் செய்யும் அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு நம்ம நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் கணவனும் மனைவியும் வாழ ஆரம்பித்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அற்புதமான மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அடுத்தபடியாக நம்ம பெற்றோர்கள் நிச்சயமாக அவங்கள பற்றின சில விஷயம் வேணும் இல்லையா அப்போ நம்ம பெற்றோர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்களா பின்னடைவை சந்திப்பாங்களா பிரச்சனையோடு இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் உங்களுக்கு மிக அதிகமாக இருக்கும் அப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தாய் தாய் வழி உறவுகள் இல்லை தாய் வழி சொத்துக்கள் இதெல்லாமே தேவையற்ற குழப்பங்களும் உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவும் இல்லை அம்மா எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலையும் இல்லை உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்குமான உறவில் சின்ன சின்ன விரிசல்களும் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு அப்போ என்ன பண்ணணும் கொஞ்சம் அனுசரித்து நம்ம டைம் சரியில்லை அப்போ நம்ம பொறுமையாக நிதானமாக அம்மாவை என்ன சொன்னாலும் கேட்டு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த பிரச்சனையும் நீங்கள் எளிமையாக வெளியே வந்துடலாம் அதே நேரத்தில் தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை வழி சொத்துக்கள் அரசியல் அரசு சார்ந்த துறைகள் இதெல்லாமே இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் குழப்பங்கள்லாம் நீங்கி அடுத்தடுத்து நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பயிற்சியில் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் புரியறதுங்களா அப்போ உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் நிலைகளும் ஏற்படணும்னா நிச்சயமா நீங்க குரு வழிபாடு பண்ணணும் இந்த வழிபாடானது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக நிச்சயமா அமையும் அப்ப நீங்க எங்க போய் வழிபாடு பண்ணா நல்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி மலை சென்று அங்கு சுவாமிநாத சுவாமியையும் அது குருவினுடைய உருவாக முருகப்பெருமான் உருவெடுத்திருக்கிறார் அந்த இடத்திற்கு சென்று அவரை வழிபாடு செய்வதன் மூலமாக பொறுமை நிதானம் கவனம் மற்றவர்களை நம் உதாசீனப்படுத்தாத நிலை எது எப்போ நடக்குமோ அது அப்போ நடக்குன்ற ஒரு நிதானம் பொறுமை இதெல்லாம் ஏற்பட்டு உடல் ஆரோக்கியமும் நல்ல மாற்றங்களும் நல்ல நிலையும் பெறுவதற்கான வாய்ப்புகளை நிச்சயமாக பெறுவீர்கள் அப்படிங்கிறத நாம் வலியுறுத்துகிறோம் நிச்சயமாக அந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் வழங்குறதுக்கு நிச்சயமாக இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம்